அலமதுல்லாஹி ரூபில் ஆலமீன் ஒசலாத் வலாம் அலா ரசூலினா முஹம்மதீம் வ அலா அலிஹி வஹிஹி அஜ்மஐன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஜகாத் தொடர்பான சட்டங்களை தொடர்ச்சியாக நாம் அறிந்து வருகின்றோம் இது தொடர்பாக நாம் அளிக்கக்கூடிய விளக்கங்கள் இஸ்லாம் கல்வி இணையதளத்தின் அதனுடைய முகநூல் பக்கத்தில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நேரலை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது ஜக்காத்தை பற்றி மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை அவர்கள் கேட்டு தெளிவு கொள்வதற்காக இதற்கு என்று ஒரு தொலைபேசி என்னும் தேர்வு செய்யப்பட்டு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது அந்த எண்ணுக்கு மக்கள் பல கேள்விகளை அனுப்பியிருக்கின்றார்கள் அந்த கேள்விகளுக்கான விளக்கத்தை இப்போது நாம் அறிந்து கொள்வோம் ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கின்றார் அவர் தோட்டத்தை வைத்திருக்கின்றார் காய்கறிகளை பயிரிட்டிருக்கின்றார் இந்த காய்கறிகளுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டுமா என்பது அவருடைய கேள்வி காய்கறிகளை பொறுத்தவரை அதற்கு எந்த ஜக்காத்தும் இல்லை நபி சல்லல்லா வஸல்லம் அவர்கள் தானியங்களில்தான் ஜக்காத்தை வசூலித்திருக்கின்றார்கள் அ அந்த விஷயத்தில்தான் ஜக்காத்தை நமக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் காய்கறிகளில் ஜக்காத் இல்லை அதேபோன்று பழங்களிலும் ஜக்காத் கிடையாது எனவே இவருடைய காய்கறிகளுக்கு இவர் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை அதே நேரத்தில் அந்த காய்கறிகளை அவர் விற்பனை செய்தால் அதிலிருந்து அவர் வருமானம் ஈட்டினால் வரக்கூடிய வருமானத்துக்கு கணக்கு பார்த்து அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அவர் விற்கின்றார் வரக்கூடிய வருமானம் எண்பத்தைந்து கிராம் அளவுக்கு அவருக்கு லாபம் வருகின்றது அல்லது அதைவிட அதிகமாக வருகின்றது ஒருவருடைய செல்வத்தில் ஜக்காத்து கடமையாகுவதற்கு என்ன நிசாபுடைய அளவு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அவருக்கு வருமானம் வறுமை வ வறுமையானால் அப்போது அந்த இருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்களுக்கு அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் சகோதரர் இன்னொரு கேள்வியையும் கேட்டிருக்கின்றார் நான்கு தோட்டங்கள் இருக்கின்றது ஒவ்வொரு தோட்டங்களிலும் காய்கறிகள் விளைகின்றது அதிலே வருமானமும் கிடைக்கின்றது ஒவ்வொரு தோட்டத்திலும் நிசாபுடைய அளவை தனித்தனியாக பார்த்து ஒவ்வொரு தோட்டத்திலும் நிசாபுடைய அளவை தனித்தனியாக பார்த்து ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா அல்லது அந்த வருமானங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து அது நிசாபுடைய அளவுக்கு இருந்தால் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா அதாவது எல்லா தோட்டங்களிலும் கிடைக்கக்கூடிய வருமானங்களை ஒன்று சேர்த்து அது நிசாபுடைய அளவுக்கு இருந்தால் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா அல்லது ஒவ்வொரு தோட்டத்திலும் வரக்கூடிய வருமானத்தை தனியாக கவனித்து அது நிசாபுடைய அளவுக்கு இருந்தால் ஒரு தோட்டத் ஒரு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய வருமானம் நிசாபுடைய அளவுக்கு இருந்தால் அதில் ஜக்காத் நிசாபுடைய அளவுக்கு இல்லை என்றால் அதில் ஜக்காத் இல்லை இப்படி தனித்தனியாக கணக்கு பார்க்க பார்த்து ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா அல்லது எல்லா வருமானங்களையும் ஒன்று சேர்த்து நிசாபுடைய அளவுக்கு இருக்கிறதா என்று பார்த்து சக்காத்து கொடுக்க வேண்டுமா என்று சகோதரவர்கள் கேள்வி கேட்டிருக்கின்றார்கள் தனித்தனியாக பார்த்து கணக்கிடக்கூடாது ஒரு மனிதருக்கு பத்து தோட்டங்கள் இருக்கும் அதைவிட அதிகமாக கூட இருக்கும் அதுவெல்லாம் கணக்கு இல்லை அவரிடத்தில் கிடைக்கக்கூடிய மொத்த வருமானங்கள் எவ்வளவு அந்த வருமானம் நிசாபுடைய அளவுக்கு இருக்கின்றதா என்று பார்த்து அதற்கு சக்காத்து கொடுக்க வேண்டும் இவரிடத்தில் நான்கு தோட்டங்கள் இருந்தால் ஒரு தோட்டத்திலே ரெண்டு லட்சம் ரூபாய் நி வருமானம் வருகின்றது இன்னொரு தோட்டத்திலே ரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் வருகின்றது நாலு தோட்டத்தில் ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வருமானம் வருகின்றது அவர் எட்டு லட்சம் ரூபாய் மொத்தம் அவருக்கு வருமானம் கிடைக்கின்றது இப்போ தனித்தனியாக இவர் பார்த்து ஜக்காத் இல்லை என்று மறுக்க முடியாது ஏன்னா நிசாபுடைய அளவு என்பது கிட்டத்தட்ட மூணரை லட்சம் ரூபாய் வருகின்றது ஒரு தோட்டத்தில் எனக்கு ரெண்டு லட்சம் தான் கிடச்சிருக்கு நிசாபுடைய அளவு மூன்றரை லட்சம் ரூபாய் இருக்கின்றது எனவே இதில் ஜக்காத் இல்லை என்று அவர் சொல்ல முடியாது தனித்தனியாக வருமானங்களை பார்த்து நிசாபுடைய அளவுக்கு குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் இதற்கு ஜக்காத் இல்லை என்று அவர் கூற முடியாது மாறாக அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த மொத்த வருமானத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டும் அந்த வருமானம் நிசாபுடைய அளவை நெருங்கினால் அப்போது அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் ரெண்டு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு தோட்டத்திலும் வருகின்றது மொத்தம் எட்டு லட்சம் ரூபாய் வருகின்றது நிசாபுடைய அளவு எவ்வளவு மூணரை லட்சம் ரூபாய் அதை விட அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இவர் தன்னுடைய வருமானங்களுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் பயன்படுத்தும் நகைகளுக்கு ஜக்காத் உண்டா நபி சல்லாஹ் செல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீமுடைய அடிமையிலும் குதிரையிலும் ஜக்காத் இல்லை என்று கூறியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து சிலர் கேள்வி எழுப்புகின்றார்கள் அந்த காலத்தில் ஒரு முஸ்லீமுடைய செல்வங்களில் மிகப்பெரியது அடிமையும் குதிரையும் அதை முஸ்லிம் பயன்படுத்துகிறார் என்ற காரணத்துக்காக நபி சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஜகாத் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள் எனவே பயன்படுத்தும் பொருள்களுக்கு ஜகாத் இல்லை என்று இந்த ஹதீஸில் இருந்து புரிகின்றது என்று சிலர் கூறுகின்றார்கள் இது சரியான கருத்தா என்று சகோதரவர்கள் கேள்வி கேட்கின்றார் மார்க்கத்துடைய அடிப்படை இதுதான் ஒரு முஸ்லீம் அவனுடைய தேவைக்காக என்னென்ன பொருட்களை பயன்படுத்துகின்றானோ அந்த பொருட்களில் எதுவும் ஜக்காத் இல்லை நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கு ஜக்காத் இல்லை நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு ஜக்காத் இல்லை நாம் வசிக்கக்கூடிய வீட்டுக்கு சக்காத் இல்லை இந்த அடிப்படையை இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது குர்ஆனிலும் ஹதீஸிலும் இந்த அடிப்படை சொல்ல ஆனால் தங்க நகைகளுக்கு அணியக்கூடிய நகைகளாக இருந்தாலும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை நாம் சொல்கின்றோம் முஸ்லிம் பயன்படுத்தக்கூடிய பொருள்களுக்கு ஜக்காத் இல்லை என்ற அடிப்படை முஸ்லிம்களிடம் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் இதன் அடிப்படையில் சில மார்க் அறிஞர்கள் கூறுகின்றார்கள் பெண்கள் அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை என்று கூறுகின்றார்கள் இந்த அடிப்படையை வைத்துத்தான் பெண்கள் அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை என்ற கருத்தை சில அறிஞர்கள் கூறுகின்றார்கள் அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத் இருக்கின்றதா இல்லையா என்பதில் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கின்றது இது பாரதூரமான பிரச்சனை அல்ல இதில் குரானுக்கும் ஹதீஸுக்கும் எது நெருக்கமாக இருக்கின்றதோ அந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது யாரும் குற்றவாளியாக மாட்டார் சரியான முடிவை எடுத்தால் அல்ல அவருக்கு இரண்டு கூலியை தருவான் தவறான முடிவை எடுத்தால் கூட அல்ல அவர்களுக்கு ஒரு கூலியை தருவான் யாரையும் அல்ல குற்றம் பிடிக்க மாட்டான் காரணம் இது கருத்து வேறுபாடுவதற்கு கருத்து வேறுபாடுகளுக்கு இடம்பான விஷயம் அதற்கு சாத்தியக்கூறு உள்ள பிரச்சனை தான் இந்த பிரச்சனை ஆனால் நம்முடைய கருத்து என்னவென்றால் மார்க்கத்தில் ஒரு முஸ்லீம் பயன்படுத்தக்கூடிய பொருள்களுக்கு ஜகாத் இல்லை என்ற அடிப்படை சரியானதுதான் அந்த அடிப்படை இருக்கிறது என்று நாமும் ஒப்புக்கொள்கின்றோம் ஆனால் பெண்கள் அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று இந்த கருத்தில் ஹதீஸுகள் பல ஹதீசுகள் வருகின்றது இதை ஏற்கனவே நாம் விளக்கியிருக்கின்றோம் அந்த ஹதீஸுகள் எவை என்பதை ஆதாரத்தோடு நாம் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் இப்போ பெண்கள் அணியக்கூடிய நகைகளுக்கும் சக்காத்து கொடுக்க வேண்டும் என்று ஹதீஸுகளில் வருகின்ற காரணத்தினால் அணியக்கூடிய நகைகளாக இருந்தாலும் சக்காத்து கொடுக்க வேண்டும் என்று கூறக்கூடிய அறிஞர்களுடைய கருத்து தான் ஹதீஸுக்கு நெருக்கமாக நமக்கு தெரிகின்றது எனவே அந்த கருத்தை நாம் சொல்கின்றோம் அணியக்கூடிய நகைகளுக்கு சக்காத்து இல்லை என்ற கருத்தை நாம் ஏற்கவில்லை அணியக்கூடிய நகைகளாக இருந்தாலும் அதற்கும் சக்காத்து கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அணியக்கூடிய நகைகளுக்கும் சக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற கருத்தில் பல்வேறு ஹதீசுகள் வருகின்றன ஹதீஸுக்கு நெருக்கமான கருத்தாக இது இருப்பதால் பேணுதல் அடிப்படையில் அணியக்கூடிய நகைகளாக இருந்தாலும் சக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை நாம் சொல்கின்றோம் இந்த கருத்தில் எந்த விதமான ஹதீஸும் வராவிட்டால் ஒரு பேச்சுக்கு பெண்கள் அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தில் எந்த விதமான ஹதீஸும் இல்லை என்றால் நாமும் என்ன முடிவு எடுப்போம் அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத்து இல்லை என்ற முடிவைத்தான் எடுப்போம் ஏனென்றால் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள்களுக்கு ஜக்காத்து இல்லை என்று ஒரு அடிப்படையை மார்க்கம் சொல்கின்ற காரணத்தினால் அந்த அடிப்படைக்குள் பெண்கள் அணியக்கூடிய நகைக்கும் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை என்ற அம்சம் வந்துவிடும் ஆனால் குறிப்பிட்டு பெண்கள் அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத்து உண்டு என்ற கருத்தில் குறிப்பிட்ட ஹதீஸுகள் இருக்கின்ற காரணத்தினால் நாம் இந்த அடிப்படையில் ஜக்காத் இல்லை என்று கூற முடியாது மாறாக அதற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற கருத்துதான் நமக்கு சிறந்ததாக தெரிகின்றது நம்முடைய ஜகாத் பணத்தை ஒரு ஜமாத்திடம் ஒப்படைத்து அவர்கள் குறிப்பிட்ட ஒரு ஏழைக்கு அவர்களுடைய வீட்டு வாடகைக்கு மாதம் மாதம் அதிலிருந்து சிறிது சிறிதாக ஜக்காத்து கொடுத்து வந்தால் அவ்வாறு ஜக்காத்து கொடுப்பது கூடுமா என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கின்றார் அதாவது ஒரு ஜமாத்திடத்தில் நம்முடைய செல்வத்தை ஒப்படைச்சிட்றோம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஏழைக்கு அந்த ஏழைக்கு தேவையான வீட்டு வாடகையை மாதம் மாதம் சிறிது சிறிதாக மாதந்தோறும் கொடுத்து கொண்டே வருகின்றார்கள் இவ்வாறு நம்முடைய ஜக்காத்தை கொடுப்பது கூடுமா என்று கேட்கின்றார் தாராளமாக கொடுக்கலாம் மார்க்கம் அதற்கு எந்த விதமான தடையையும் விதிக்கவில்லை ஜக்காத்து கொடுங்கள் என்பதுதான் அல்லாவுடைய கட்டளை அதை ஒரு மனிதருக்கு சிறிது சிறிதாக கொடுப்பதா மொத்தமாக கொடுப்பதா எது சிறந்தது என்பதை நாம் யோசித்து மாதம் மாதம் அவர்களுக்கு வீட்டு வாடகைக்கு கொடுத்தால் அவர்களுக்கு பயனாக இருக்கும் அதில்தான் நன்மை இருக்கிறது என்பதை நாம் உணர்வோமேயானால் தாராளமாக அவ்வாறு சக்காத்து கொடுக்கலாம் அது மார்க்கத்திலே எந்த தவறும் இல்லை பைத்துல் மால் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதன் மூலம் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அழகிய கடனை கொடுக்கின்றார்கள் இவர்களுக்காக நம்முடைய ஜக்காத் பணத்தை இதுபோன்ற குழுவினரிடம் நாம் ஒப்படைக்கலாமா என்று ஒரு சகோதரர் கேட்கின்றார் ஜக்காத்தை பொறுத்தவரை நாம் அதை பிறருக்கு கடனாக கொடுக்கக்கூடாது கொடுக்க முடியாது காரணம் ஒருவருக்கு நாம் கடன் கொடுக்கிறோம் என்றால் அது அதுக்கு பேர் ஜக்காத் இல்லை அது நம்முடைய செல்வந்தான் ஒருவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம கடன் கொடுக்குறோம் என்றால் அது நம்முடைய பணம்தான் அவர் கடனாக அதை பெற்றிருக்கிறார் அதை மறுபடியும் திருப்பித் தருவது அவருடைய கடமை இது ஜகாத்தாக ஆகாது ஜகாத் என்றால் என்ன தெரியுமா அல்லாஹு திருமறை குரானில் கூறுகின்றான் வா ஜகாத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் ஜகாத்தை கொடுங்கள் என்றால் அதை ஏழை எளிய மக்களிடம் நாம் கொடுத்து ஒப்படைத்து விட வேண்டும் அவங்களிடத்தில் ஒப்படைச்சிடணும் இனிமே அது நம்ம பொருள் இல்லை வலா சதகாத்திக்கும் பில் மன்னி வல்லாதா நீங்கள் தர்மம் செய்த பிறகு சொல்லி கூட காட்டக்கூடாது என்று அல்லா ஆலமின் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான் நாம் இந்த ஜக்காத்தை செய்துவிட்டு அதை சொல்லி காட்டுவதற்கு நமக்கு உரிமை இல்லை கொடுத்த ஜக்காத்தை மறுபடியும் திரும்ப கேட்பதற்கும் மார்க்கத்திலே நமக்கு அனுமதி இல்லை நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அன்பளிப்பை கொடுத்துவிட்டு மறுபடியும் அதை திரும்ப பெறுபவன் நாய் வாந்தி எடுத்துவிட்டு மறுபடியும் அந்த வாந்தியை நாய் உண்பதைப் போல என்று நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே நாம் கொடுத்த ஜக்காத்தை மறுபடியும் திரும்ப பெற முடியாது அப்படியானால் அதை ஏழை எளிய மக்களுக்கு கடனாக கொடுத்து விட்டு ஒரு ஆறு மாத காலம் ஒரு வருட காலம் ரெண்டு வருட காலத்துக்கு பிறகு மறுபடியும் நீங்கள் திருப்பி கொடுத்துடணும் இது ஜக்காத்து பணம் ஆனால் இது நீங்கள் கடனாக தான் வச்சு கொள்ளணும் என்று நாம் சொன்னால் இது ஜகாத்தாக மார்க் அடிப்படையில் ஆகாது சில பைத்துல் மால் போன்ற நல்ல பணிகளை செய்யக்கூடியவர்கள் ஜகாத் நிதியை இந்த வகைக்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடாது இது மார்க் அடிப்படையில் தவறு எளிய மக்களுக்கு அதை ஒப்படைத்து விட வேண்டும் தோகதும் இன் அகனியாயிஹிம் வொரத்து இலா ஃபொக்கராயிஹிம் முஸ்லிம்களில் செல்வந்தர்களிடம் ஜகாத் வசூலிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு அது திருப்பப்படும் என்று நபி சொல்லா அலையசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இப்போ ஏழை எளிய மக்களுக்கு அது திருப்பப்படும் ஏழைகளுக்கு ஜக்காத்து பணம் திருப்பி கொடுக்கப்படும் என்று நபி சொல்லாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படியானால் நாம் கடனாலாம் கொடுக்கக்கூடாது கொடுத்துட்டு நான் ஜக்காத்து கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் அது ஜக்காத்தாக ஆகாது மாறாக அவர்களுடைய உரிமையில் அவர்களுக்கு சொந்தமாக நாம் அவர்களிடத்திலே ஒப்படைத்து விடுவது தான் ஜக்காத்தாக மார்க்கத்திலே கருதப்படும் அப்போ இந்த பைத்துல்மால் நடத்தக்கூடியவர்களுக்கு நாம் என்ன செய்வது ஜகாத் பணத்தை தரக்கூடாது அவர்களுக்கு நாம் ஜக்காத் பணத்தை கொடுத்து நீங்கள் அழகிய கடனுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடாது அவர்களும் மக்களுக்கு கடன் கொடுப்பதற்கு பிற மக்களிடம் ஜக்காத் பணத்தை வாங்கி இந்த பணியை செய்யவும் செய்யவும் கூடாது இப்போ இந்த மாதிரியான நல்ல பணிகளை அவங்க எப்படி செய்ய வேண்டும் என்றால் எப்படி மற்ற மற்ற நல்ல பணிகளை ஜக்காத் அல்லாத தர்மங்களின் மூலமாக செய்கின்றோமோ பள்ளிவாசலை கட்டுவது பிற நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவது இது போன்ற நல்ல காரியங்களுக்கெல்லாம் ஜக்காத் அல்லாத தர்மங்களை நாம் கொடுக்கின்றோம் அதே அடிப்படையில்தான் அழகிய கடன் என்பது நல்ல ஒரு திட்டம் பைத்துள்மாள் வைத்து இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடியவர்கள் நல்ல காரியத்தை தான் செய்கிறார்கள் ஆனால் அதை அவர்கள் முறையாக செய்ய வேண்டும் ஜக்காத்து பணத்தை இந்த வகைக்காக பயன்படுத்தாமல் மக்களிடம் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்கள் ஜக்காத் அல்லாத ஒரு தர்மத்தை செய்யுங்கள் என்று சொல்லி ஜகாத் அல்லாத தர்மங்கள் நாம் செய்கிறோம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அதுபோன்ற தர்மங்களை இந்த வகைக்காக நாம் கொடுக்க வேண்டுமே தவிர நம்முடைய ஜக்காத்து பணத்தை அழகிய கடனுக்கு கொடுத்து நாம் அதை ஜக்காத்து கொடுத்ததாக கருத முடியாது ஒரு மனிதர் தன்னுடைய சொத்தை விற்பனை செய்கின்றார் பத்து லட்சம் ரூபாய் வருகின்றது அதில் எட்டு லட்சம் ரூபாயை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பங்கு வைத்து கொடுத்து விடுகின்றார் மீதம் இரண்டு லட்சம் ரூபாயை அவர் வைத்துக் கொள்கிறார் இவர் எவ்வளவு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு சகோதரர் கேட்டிருக்கின்றார் ஜக்காத்தை பொறுத்தவரை நம்மிடத்தில் ஒரு செல்வம் இருந்து செல்வம் வந்து ஒரு வருட காலம் அந்த செல்வத்தை செல்வத்தில் கடந்துவிட்டால் அதில்தான் நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் நம்முடைய தேவைகள் போக ஒரு வருட காலம் அந்த செல்வம் நம்மிடத்தில் தங்கியிருந்தால் அந்த செல்வத்துக்குத்தான் நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் ஒருவர் தனக்கு சொந்தமான இடத்தை விற்பனை செய்துவிட்டு பத்து லட்சம் ரூபாயை பெறுகிறார் என்றால் இதில் எட்டு லட்சம் ரூபாயை பிள்ளைகளுக்கு பங்கு வைத்து கொடுத்து விடுகின்றார் மீதம் ரெண்டு லட்சம் ரூபாய் தான் இருக்கின்றது பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்து விட்ட காரணத்தினால் இனிமே அது அவருடைய பணம் இல்லை இவருடைய பணமாக இருந்தால்தான் அதில் இவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கின்றது எப்போது அந்த பணத்தை பிறருக்கு இவர் கொடுத்து விடுகின்றாரோ பிள்ளைகளுக்கு அதை கொடுத்து விடுக விடுகின்றாரோ அப்போது அதற்கு பொறுப்பாளியாக இவர் ஆக மாட்டார் இவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா இல்லையா என்று அவர் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் அதுபோக இன்னும் பணங்களும் அவரிடத்தில் இருந்து எண்பத்தைந்து கிராமுடைய மதிப்பின் அளவுக்கு அவரிடத்தில் செல்வம் இருக்குமே ஆனால் அப்போது அவருக்கு சக்காத்து கொடுக்க வேண்டும் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு வருட காலம் அவரிடத்தில் கடந்தும் இருந்தால் அப்போது தான் அதற்கு அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இல்லை அவரிடத்தில் இருக்கக்கூடிய மொத்த தொகையை ரெண்டு லட்சம்தான் வேறு எந்த பணமும் இல்லை இருக்கிறது இந்த ரெண்டு லட்சம் தான் என்றால் அதற்கு சக்காத்து இல்லை ஏன்னா நிசாபுடைய அளவு எண்பத்தைந்து கிராமை விட குறைவான செல்வம்தான் அவரிடத்தில் இருக்கிறது எனவே அவர் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை பிள்ளைகளுக்கு கொடுத்த எட்டு லட்சம் ரூபாய்க்கும் அவர் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை பிள்ளைகள் அவர்கள் அந்த பணத்தை பெற்று கொண்டு விட்டால் அதற்கு பிறகு அவர்களிடத்தில் நிசாபுடைய அளவுக்கு செல்வம் இருந்து ஒவ்வொருவரிடமும் நிசாபுடைய அளவுக்கு செல்வம் இருந்து அதில் வருட காலம் கடந்தால் அவர்கள் அதற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் ஜக்காத் கமிட்டியின் மூலம் ஏழை மக்கள் தொழில் தொடங்குவதற்கு நம்முடைய பணத்தை கொடுக்கலாமா என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கின்றார் இதுவும் இதற்கு முன்னால் கேட்கப்பட்ட கேள்வியை போன்றதுதான் தான் நாம் கடனாக வழங்க முடியாது எளிய மக்களுக்கு சொந்தமாகத்தான் அவர்களுடைய உரிமையில் நாம் கொடுத்து விட வேண்டும் அதற்கு பேர்தான் ஜக்காத் எனவே ஜக்காத் கமிட்டியின் மூலம் பிறர் தொழில் தொடங்குவதற்கு கடனாகலாம் தரக்கூடாது நம்முடைய ஜக்காத் பணத்தை அப்படி கொடுத்தால் அது ஜக்காத் இல்லை மாறாக அந்த கமிட்டியின் மூலம் தொழில் தொடங்குவதற்கு அவர்களுக்கு சொந்தமாகவே நம்முடைய பணத்தை கொடுப்பதுதான் சரியான செயல் அப்போதுதான் அது ஜக்காத்தாக மார்க்கத்திலே கருதப்படும் சொந்த வீடு வைத்திருக்கக்கூடியவர் கடன்பட்டிருந்தால் அதற்கு அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கின்றார் மார்க்கத்தில் சொந்த வீடு வைத்திருந்தால் அவருக்கு ஜக்காத் இல்லை என்றோ சொந்த வீடு வைத்திருக்காதவர்கள் சொந்த வீடு இல்லாதவர்கள் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை என்றோ சொந்த வீடு வைத்திருக்கக்கூடியவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்றோ மார்க்கத்தில் எந்த விதமான சட்டமும் கிடையாது சொந்த வீடு இருப்ப இருந்தால் அதற்கு ஜக்காத்தே இல்லை சொந்த வீடு வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஜக்காத்து இல்லை என்பதுதான் மார்க்கத்தின் சட்டம் எனவே அதை வைத்து ஒருவருக்கு ஜக்காத்து கடமையா கடமை இல்லையா என்று நாம் முடிவு செய்ய முடியாது மாறாக அவரிடத்திலே எண்பத்தைந்து கிராம் அளவுக்கு நகை இருக்கின்றதா அல்லது அதன் அளவுக்கு பணம் இருக்கின்றதா என்று பார்த்து அதை வைத்துத்தான் அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா கொடுக்க தேவையில்லையா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் கடன் இருக்கிறது அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா என்றால் இந்த கேள்விக்கு ஏற்கனவே நாம் விளக்கி இருக்கின்றோம் நம்மிடத்தில் நிசாபுடைய அளவுக்கு செல்வம் இருந்ததென்றால் கடன் இருந்தாலும் நாம் ஜக்காத்து கொடுக்கத்தான் வேண்டும் கடனை காரணம் காட்டி ஜக்காத்து கொடுக்காமல் நாம் இருக்க முடியாது இதை நாம் தெல்ல தெளிவாக இதற்கு முன்பு நாம் விளக்கியிருக்கின்றோம் அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு முந்தைய வருடங்களில் ஜக்காத்து கொடுக்கவில்லை ஒரு மனிதர் ஜக்கா அல்லாவுடைய மார்க்கத்தில் பற்று இல்லாமல் இருந்த காரணத்தினால் மார்க்கத்தில் அலட்சியமாக இருந்த காரணத்தினால் ஜக்காத் என்ற கடமையை அவர் நீண்ட நெடுங்காலம் நிறைவேற்றாமலேயே இருந்து வருகின்றார் அல்லாவுடைய அச்சம் தற்போது ஏற்பட்டு தன்னை கொண்டு இனியாவது ஜகாத் என்ற கடமையை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார் இப்படி திருந்திய நபர் கடந்த வருடங்களில் அவருடைய செல்வங்களுக்கு ஜக்காத்து கொடுக்காத காரணத்தினால் இப்போது அந்த செல்வங்களுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா அல்லது கொடுக்க தேவையில்லையா என்று கேட்கின்றார் ஜக்காத்தை பொறுத்தவரை அதில் இரண்டு பேருடைய உரிமை சம்மந்தப்பட்டிருக்கின்றது ஹக்குல்லா அல்லாஹ்வுடைய உரிமை இருக்கின்றது இன்னொன்று ஹக்குல் ஃபுக்கரா ஏழைகளுடைய உரிமையும் அதில் இருக்கின்றது அல்லாவுடைய உரிமையை பொறுத்தவரை அல்லாவிடத்தில் அல்லாஹ் என்னை மன்னித்து விடு நான் இவ்வளவு காலம் ஜக்காத்து கொடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான் ஆனால் மனிதர்களுடைய உரிமையும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இதற்கு வெறுமனே பாவ மன்னிப்பு மட்டும் பரிகாரமாக ஆகாது மாறாக கடந்த வருடங்களில் தன்னிடத்தில் இருந்த செல்வம் எவ்வளவு ஒவ்வொரு வருடத்துக்கும் அந்த செல்வத்துக்கு கணக்கு பார்த்து அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் ஐந்து வருடங்களுக்கு அவர் ஜக்காத்து கொடுக்கவில்லை என்றால் ஐந்து வருடங்களில் எவ்வளவு செல்வம் அவர் வைத்திருப்பார் ஒரு குத்து மதிப்பாக கூட அவர் மதிப்பிடலாம் தவறு இல்லை லாயுவல்லிஃப்லாஹு நஃப்சன் இல்லா உசா ஆஹா எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் கடமைகளை விதிக்க மாட்டான் என்று அல்லாஹுல்லமின் குறிப்பிடுகின்றான் எனவே இதுபோன்ற நபர் கடந்த காலங்களிலே எவ்வளவு செல்வங்களை அவர் வைத்திருப்பார் என்பதை அவர் நிதானமாக யோசித்து அவரால் இயன்ற அளவுக்கு ரொம்ப இதுக்காக அவர் சிரமப்பட தேவையில்லை அவரால் இயன்ற அளவுக்கு அதை யோசித்து அதில் எவ்வளவு ஜக்காத் வருகிறது என்று பார்த்து அவற்றுக்கெல்லாம் கொடுத்து விடுவது தான் இந்த பாவங்களுக்கான சரியான முறையான பரிகாரமாக அமையும் எல்லாவிடத்திலையும் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் இதுதான் சரியான நடைமுறை